உலகநாயகன் கமலஹாசன் மறுபடியும் பழைய வேகத்தோட நடிக்க ஆரம்பித்தாரு நடிக்க ஆரம்பித்தாலும் பரவாயில்ல அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி மூலமாக பல படங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாரு குறிப்பாக வேறு ஹீரோக்குள்ளே வச்சு அவர் தொடர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு அடியில் இருக்காரு இப்போது சிவகார்த்தியன் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு இதுக்கப்புறம் விஜயை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு விஜய்கிட்ட பேச விஜய் அவர்களுக்கு லைன் அப் கொஞ்சம் சில படங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் தான் நம்ம கமலோட தீவிர ரசிகரான நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் கமலுக்கே ஃபோன் பண்ணி உங்கள் தயாரிப்பில் நான் நடிக்கணும் அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக வைக்க கமல் வந்து அதை ஏற்றுக்கிட்டாரான் ஸோ கண்டிப்பாக விரைவில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கப் போகிற ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது ஆனால் இது எல்லாத்தையும் விட நடிப்பு நாயகன் சூர்யாவே கமலோட தயாரிப்பில் ஒரு படம் பண்ண போகிறாராம் இதை வந்து சூர்யா வந்து கிட்டத்தட்ட சம்மதிச்சாரு அப்படிதான் தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா குடும்பமே அவர்களை விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்களாம் ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது அவர் எப்படியும் ராஜகமல் ஃபிலிம்ஸ் சென்டர்நேஷனில் சூர்யா ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் இந்த விருந்து நிகழ்ச்சி பார்க்கப்படுது எது எப்படியோ கமலவர்கள் ஒரு பக்கம் நடிச்சுருந்தாலும் அவருடைய தயாரிப்பு கம்பெனியில் வேறு பல ஹீரோக்கள் நடிக்கிறது உண்மையாலுமே ஆரோக்கியமான தான் இந்த செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பாச தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்